ஸ்வ அகாடமி நேயர்கள் அனைவருக்கும் யோகா சக்திவேலின் வணக்கங்கள் யோகா தேரி நாலேஜ் வரிசையில் பத்தாவது பதிவாக இப்பதிவு தொடர்கிறது நவீன யோகா என்பது பரந்து விரிந்த குறிப்பிட்ட அமைப்புகளாய் வித்தியாசமான பல முறைகளாய் உள்ளது அறிவியல் அடிப்படையில் உடற்குறியல் உடலியல் உளவியலின் மற்ற வகை உடற்பயிற்சிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன யோகா உடலியல் பரிசோதனைகளாக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்து தொடர்ந்து விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலிருந்தே யோகா கல்வி முறையாகவும் ஆய்வு செய்யப்பட்டு பயிற்சிகள் தரப்பட்டுள்ளன எலும்பு வலிமை மூட்டு இயக்கம் தசை வலிமை சுரப்பிகளின் செயல்பாடு மன உளைச்சல் சீர்கேடு போன்ற உளவியல் நிலைகள் போன்றவற்றிற்கு அறிவியல் கூற்றுக்களுடன் நேரடி சிகிச்சையாகவும் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் நிரூபிக்கப்பட்ட தனித்தனி தீர்க்கும் சிகிச்சையாக யோகா இல்லை யோகா நன்மை தரும் ஆதரவு துணை சிகிச்சையாகவே செயல்படுத்தப்படுகிறது மருத்துவ அமைப்பு என்பது உடலின் ஒவ்வொரு நோய்களின் தன்மைக்கேற்ப அந்தந்த உறுப்புகளின் நலன் சார்ந்து ஒவ்வொரு பிரிவாக பகுத்து ஆய்வு செய்யப்பட்டு அதற்கேற்ப சிகிச்சைகள் செய்யப்படுகின்றன யோகாவில் பிரிவுகள் ஒவ்வொன்று ஒவ்வொரு நோய்களின் தன்மைக்கேற்ப என்று விவரிக்கப்பட்டாலும் அது உடலில் அனைத்து கூறுகளையும் இணைத்தே செயல்படுத்தப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்ட மருந்து போல குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்ட ஆசனம் என்று கூறுவது அல்லது பயிற்சி செய்வதும் முழுமையான உண்மை அல்ல ஏனெனில் உடல் மனம் செயல் இவை மூன்றின் தன்மைக்கேற்ப ஒரே விதமான நோய்களை உடைய வெவ்வேறு நோயாளிகளுக்கு ஒரே விதமான யோகா பயிற்சியை தர முடியாது ஆனால் குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்ட மைய புள்ளியை கணக்கிட்டு அந்தந்த சுரப்பிகளின் தூண்டுதலுக்கு வெவ்வேறு விதமான பயிற்சிகளை தருவதன் மூலம் யோகா சிகிச்சை தர முடியும் மருத்துவ துறையில் அறுவை சிகிச்சை நிபுணர் நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்ய முற்படும் பொழுது முன்னதாகவே நோயாளியின் உடல் திறன் அதற்கேற்ப உள்ளதா என பரிசோதனை செய்து அதற்கான மருத்துவ வல்லுநரின் சரியான விளக்கம் தந்தால் மட்டுமே அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறார் அதுபோல யோகாவும் எந்த ஒரு நோயாளிக்கும் அவரவர் உடல் திறன் எந்த நிலையில் உள்ளதோ அதற்கேற்ப மனநிலை உடல்நிலை சூழ்நிலை மேலும் அவர் மேற்கொண்ட மருத்துவ சிகிச்சையின் தன்மை இவற்றிற்கேற்ப யோக பயிற்சி தந்தால் மட்டுமே சிறப்பான பலன் பெற முடியும் அப்படி இருக்க திட்ட நோய்க்கு குறிப்பிட்ட ஆசனம் என்று வடிவமைத்த குறிப்பிட்ட சிலபஸ் படி யோக சிகிச்சை செய்ய முடியாது ஆனால் சமூக நாம் பரவலாக கேள்விப்படுவதும் நோயாளிகளும் ஏதோ குறிப்பிட்ட மருந்து கேட்பது போல யோக சிகிச்சை கேட்பதும் தொடர் வாடிக்கையாக மாறிவிட்டதால் அப்படி செய்துவிட முடியாது அதில் பலனும் இல்லை யோகா வணிக ரீதியாக ஊடக வாயிலாக பரவ ஆரம்பித்த பிறகு இதுபோல் சந்தைப்படுத்துதல் உருவாகிவிட்டது என்றே கூறலாம் மன ரீதியான பல நோய்களுக்கு மருத்துவ சிகிச்சை இருந்தாலும் பெரும்பாலான உளவியல் நிபுணர்கள் யோகாவை பயன்படுத்தி பலன் பெற உதவுகிறார்கள் ஆனால் அதுபோன்ற காரணங்களுக்கு ஒரு யோகா நிபுணரை தொடர்பு கொண்டு பயன்பெறும்போது பொது அறிவோ அல்லது அதற்கு தகுந்த மனநிலையை சமூகம் அதிகரிக்கவில்லை இந்த நிலையில் மருத்துவ நிபுணர்களின் ஆதரவு யோகா துறைக்கு அவசியம் தேவைப்படுகிறது யோகா மருத்துவ கல்வி முறை என்ற அடிப்படையில் மருத்துவர்களும் ஆய்வு செய்பவர்களும் பட்ட மேற்படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு பட்டய படிப்பு என மேற்கொள்ளும் அனைவருக்கும் யோகாவின் அடிப்படை கூறுகள் புரியுவது இல்லை அனுபவம் வாய்ந்த யோக வல்லுநர்கள் கீழே அவர்கள் கல்வி பயிலவில்லை அதனால் கல்வி முறை சார்ந்து வருபவர்களுக்கு அறிவியல் பூர்வமாக உலகளாவிய அறிவு இருந்தாலும் யோக பயிற்சிகளில் போதுமான அனுபவம் இல்லை மேலும் யோகா ஆராய்ச்சியாளர்கள் யோகா உயர்நிலை கல்வி மருத்துவர்கள் சேவை பெரும்பாலான மக்களுக்கு தரப்படுவது இல்லை ஏனெனில் கல்வி முறை தகுதியற்ற அனுபவசாலிகளின் யோக அறிவை அவர்கள் ஏற்பதும் இல்லை சமூகத்தின் கவர்ச்சிகரமான பல அம்சங்கள் அனுபவசாலிகளை புறம் தள்ளுகின்றன யோகா என்பது கணிதம் அல்லது ரசாயனம் போன்ற கல்வி முறை அல்ல பிறக்கும் ஒவ்வொரு மனிதனின் முகமும் அவன் குணமும் மாறுபட்டு இருப்பது போல ஒவ்வொரு மனிதனின் செயலும் மனமும் கடிகாரமுள் சொல்வது போல சுழன்று வேறுபட்ட பரிமாணத்தை அடைகிறது எனவே எப்படிப்பட்ட யோகா உயர்கல்வி பெற்றவராயிருப்பினும் நமது யோக சூத்திரங்கள் கூறும் முறையில் பல வருடங்கள் அனுபவம் முதிர்ச்சி பெற்ற பிறகே இன்றைய யோகா உதவும் அப்போது மட்டுமே அறிவியற்பூர்வமாக ஒவ்வொரு வியாதிக்கும் தனிப்பட்ட யோக சிகிச்சையில் யோகா உயர்கல்வி பெற்ற மனிதர்களால் சாதனை நிகழ்த்த முடியும் ஆனால் இன்றைய சமூக சூழலை அனுபவ முதிர்ச்சி அடைந்த யோகா வல்லுநர்கள் உலகளாவே யோகத்தன்மையுடைய அறிவியற்பூர்வமான முறையில் சிந்திக்கும் திறன் அற்றவர்களாய் இருக்கின்றனர் இத்தகையோர் வணிக சந்தையில் தங்களை முன்னிறுத்தி கொண்ட பின் தரமான உயர்நிலை தன்மைக்கேற்ப பயிற்சிகளை வழங்காமல் குறுகிய பாதையில் அனைவருக்கும் வழிகளை காட்டி யோகாவின் அடிப்படை தன்மையிலிருந்து வேறுபடுகிறார்கள் உடலியல் விஞ்ஞானம் உளவியல் விஞ்ஞானம் இணைந்த மருத்துவ முறையோடு இணைந்த யோகா பயிற்சி முறைகள் சிகிச்சைகள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இன்றைய சமூக தேவையாக உள்ளது எனலாம் யோகா இன்றும் ஒரு ஆன்மீக போர்வையில் பார்க்கப்படுவது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய அம்சம் காலம் காலமாக ஆன்மீகவாதிகள் அதை முன்னெடுத்து சென்று அதை வளர்த்தார்கள் அதிக உடல் உழைப்புத் தன்மை கொண்டவர்களுக்கும் பாமரர்களுக்கும் யோகாவின் அவசிய தேவை இல்லாத காரணத்தால் அவர்கள் ஒதுங்கியே இருந்தார் பதினேழாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை சமூக பணியில் ஈடுபட்டவர்கள் குடும்பத்திற்கு வெளியே பிரம்மச்சாரிகளாய் சமூகத்திற்கு உழைத்தவர்கள் மனப்பக்குவத்திற்காக ஆன்மீக தேடலோடு இணைந்து இறுதியில் யோகம் மிகப்பெரிய பிரபஞ்ச தத்துவம் என்பதையும் உணர்ந்து யோகத்தை வளர்த்த அனைவரும் ஆன்மீக அடையாளத்திற்கு வாழ்ந்தவர்களாய் இருந்தார் ஆன்மீகம் என்ற நிலையை கடந்து யோகம் ஞானம் பெற்ற அனைவரும் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த சூத்திர மாற்றி வைத்தார்கள் நிகழ்காலத்தில் நாம் மாறிவிட்டோம் என்பதற்காக கடந்த காலத்தை நம்மால் மாற்ற முடியாது கடந்த கால அனுபவங்களும் நிகழ்கால புரிதல்களும் எதிர்கால அம்சத்தை நிர்ணயிக்கக்கூடிய தகுதியை நமக்கு தருகின்றன ஆன்மீக தனம் சார்ந்த விமர்சனங்கள் இன்றும் பாமரத்தன்மையோடு மட்டுமே உலவுவதால் கடந்த கால அறிவு கோட்பாடுகள் உணரும் அனுபவம் நமக்கு கிடைப்பதில்லை சரியானவர்களும் சரியில்லாதவர்களும் இணைந்ததுதான் சமூகம் அதனால் காலங்களுக்கு மத்தியில் பல தவறுதல்களும் நடந்துள்ளன ஆனால் இன்றைய சமூக நிலையோ சரியில்லாதவைகளை புரட்டி போட்டு பேசும் தன்மையை விரும்புகிறதே தவிர சரியானவைகளை இனம் கண்டு புரட்டி போட்டு ஆய்வு செய்து அதன் நன்மைகளை அனுபவிக்க நாம் புறப்படும் ஆரோக்கியமான வாழ்வை அனுபவிக்க முடியும் ஆன்மீகத்தில் உள்ள அறிவியல் தன்மையை உணர்வதே அதற்கான சரியான செயலாகும் உடல் என்பது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை அதில் பல அமைப்புகள் உள்ளன பல வித்தியாசமான அனுபவங்களை அடைய இந்த யோக முறைகள் நமக்கு உதவுகின்றன இன்றைய அறிவியற்பூர்வமான விஞ்ஞானம் பல அரிய உடற்கூறுகளின் அம்சங்களை ஆராய்ந்து வெளிப்படுத்தி அறிவின் உச்சத்தில் தான் உள்ளது ஆனால் அது சமூக பரவலாக்கும் தன்மை வளர்ச்சி அடையவில்லை உணவை உண்ணும் மனிதன் உணவு உண்டபின் செறி ி அது ரத்தம் போன்ற மூலக்கூறுகளாய் மாறி பின் தேவையற்ற அழுக்குகள் மலம் மற்றும் சிறுநீராக வெளிவந்து விடுவதை வைத்து நாம் ஆரோக்கியமாய் வாழ்கிறோம் என்ற முடிவுக்கு வந்துவிடுகிறார் ஆனால் அதன் பிறகுதான் உடல் தன்னுடைய ரசாயன மாற்றத்திற்கு உள்ளாகி உடற்கூறுகளின் மூலக்கூறுகளாய் மாற பல அடுக்கு அமைப்பு முறையில் தன் பணியை செய்கிறது என்பதை சராசரி மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது இத்தகைய அம்சங்களில் அறிவியலின் ஆய்வுகள் மிகவும் மேம்பட்டு இருக்கின்றன யோகத்தில் முறையான பயிற்சியில் நுழைந்து அதன் அனுபவ எல்லைகளில் முதிர்ச்சி அடைந்த மனிதனே யோகியாக மாறுகிறான் ஞான திறன் பெற்ற அந்த யோகியர்களால் பண்டைய காலத்திலிருந்தே ஒரு படிப்பினையாக தரப்பட்டதும் தான் யோகா சர்க்கரை நோய் உள்ள ஒரு நோயாளிக்கு அந்த நோயின் தீவிரத்தன்மை காரணமாக உடல் பாதிப்பு அடையாமல் இருக்க உடலின் எரிசக்தி அளவை மேம்படுத்த மருத்துவர் நடைப்பயிற்சி செய்ய அறிவுறுத்துகிறார் நோயாளியும் அதன்படி செயல்பட்டு நன்மை அடைகிறார் அதே சர்க்கரை நோயாளி யோகா நிபுணரிடம் வரும்போது அதற்கு காரணமான உடல் உறுப்பையும் அங்கு உருவாகும் சுரப்பிகளையும் கட்டுப்படுத்தும் திறன் கொண்ட பயிற்சிகளையும் தருவது மட்டுமின்றி அந்த நோயாளியின் மனநிலை பாதிக்கப்பட்ட அம்சம் எதுவென ஆராய்ந்து அதற்கென தியான பயிற்சியும் கொடுத்து உடலின் சுவாச மண்டலம் செரிமான மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் தசை மண்டலம் என அனைத்து வகையிலும் பயிற்சியை விரிவுபடுத்தி உடலின் முழு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆர்வமுடைய நபராக யோகா நிபுணர் செயல்படுகிறார் ஆனால் உடல் எரிசக்தி அளவை குறிப்பிடும் இயந்திரம் யோக பயிற்சியில் உள்ள எரிசக்தி அளவை குறைத்தும் நடைப்பயிற்சியில் மேற்கொண்ட நபரின் அளவை அதிகரித்தும் காட்டும் இதுவும் உண்மையே அதனால் நோயாளி யோகாவை விட நடை பயிற்சியே சிறந்தது என முடிவெடுக்கிறார் மருத்துவ ஆலோசனையில் மருத்துவமும் நோயாளியின் மனநிலையை ஆமோதிப்பார் அப்படியெனில் யோகாவை விட நடைபயிற்சியே சிறந்தது என முடிவெடுப்பது நோயாளியின் மனநிலையாக இருக்கும் இப்படி இருக்க அனுபவ முதிர்ச்சியுள்ள யோகா வல்லுனரால் இதன் வித்தியாசத்தை விளக்க முடியும் ஆனால் அதை ஏற்கும் மனநிலையில் நோயாளியும் இருக்க வேண்டும் ஆதரிக்கும் மனநிலையில் அறிவியல்பூர்வமாக உணர்ந்த மருத்துவர் செயல்பட வேண்டும் இப்படி ஒரு முப்படிமான போராட்ட இயல்புகளுக்கு இடையேதான் இன்றைய யோகா சிகிச்சைகளும் யோகா பயிற்சிகளும் உள்ளன புரிதல்களும் பரிமாற்றங்களும் ஆய்வும் அதன் தேவைகளும் அனைத்து தரப்பு மக்களிடையே நிலவும் போதுதான் யோகாவின் பல்வேறு பரிமாணங்களின் நன்மையை அனைவரைய முடியும் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்வோம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்